வணக்கம் முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்களில் இருந்த செய்திகளை திறனாய்வு செய்வதற்காக எழுத்தாளர் அன்பு செல்வம் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற சேர்ந்த வழக்கறிஞர் அந்திரிதாஸ் ஆகிய இருவரும் தான் நமது முதல் பார்வை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிறார்கள் இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை பயணிக்க இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று ஒரு முக்கியமான செய்திகளாக பல்வேறு செய்திகள் இருந்தாலும் மக்கள் நல கூட்டணி குறித்து அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ அவர்கள் கூறியிருக்கிற செய்திங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா தூத்துக்குடியில் வந்து கல்யாண வீட்டில் பல்வேறு செய்திகள் சொல்லியிருக்கிறார் சிறுவாணிய விவகாரம் பல்வேறு விஷயங்களை கருத்து சொல்லியிருக்கிறார் இந்த மக்கள் நல கூட்டணி குறித்து அவர் பேசியிருக்கிறது என்னென்னா இந்த கூட்டணி உள்ள கட்சிகள் அப்படியே தொடரப்போகுது உள்ளாட்சித் தேர்தலிலும் நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி தோல்வி விட்டுறதுக்கப்புறம் எல்லோரும் சொன்னப்போ வந்து இந்த கூட்டணி அமைந்த விதம் அவங்களுக்குள்ள அந்த என்ன சொல்லப்போனால் அந்த வார்த்தை அந்த கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு வார்த்தை அந்த கெமிஸ்ட்ரிலாம் ஒத்து போகலைங்க சிபிஎம் உடல் சிறுத்தைகள் மதிமுக அப்படி ஒன்றும் பெரிய லெவலில் போகலங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க அந்த தோல்விக்கு பிறகும் நாங்கள் இணைந்து நிற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை கண்டிப்பாக அது வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கிறது அதாவது அரசியல் என்பது அன்னதான சமாஜம் அல்ல உரிமை கிளர்ச்சி என்பது உண்டி பெட்டி நிரம்பியவுடன் கருகி போய்விடுவதல்ல என்று அண்ணா சொன்னார் அந்த அடிப்படையிலே தான் ஒரு தீர்க்கமாக சிந்தித்து எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியாக சென்ற வருடம் ஜூலை ஏழாம் தேதி ஒரு கூட்டியக்கமாக ஆரம்பித்தோம் அப்பொழுதே இது நிற்குமா நிலைக்குமா அரசியல் கூட்டணியாக உருவாருமா உருமாறுமா என்றெல்லாம் கூட கேள்விகள் கேட்டார்கள் ஆனால் அது நின்றது நிலைத்தது வாழ்ந்தது வளர்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது மாற்றம் என்பது உடனே வந்து விடுவதல்ல அது வந்து சில காலங்கள் பிடிக்கும் சில வருடங்கள் பிடிக்கும் என்பது அறுபத்தேழுல வானவில் கூட்டணியை அண்ணா வந்து உருவாக்குனார் மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட கட்சிகள் தான் இருந்தது தமிழ் தேசியம் பேசிய மாப்போசி திராவிட தேசியம் பேசிய அறிஞர் அண்ணாவை ஏற்றுக்கொண்டார் தமிழ் தமிழர் என்று சொன்னாலே இனவிரோதம் என்று பேசிக்கொண்டிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்றுக்கொண்டார்கள் கம்யூனிஸ்டுகள் தான் என்னுடைய முதல் சொன்ன சுதந்திரா கட்சி ராஜாஜி ஏற்றுக்கொண்டது தூக்கிய காகிதம் இல்லத்தை ஏற்றுக்கொண்டார் இவையெல்லாம் சேர்ந்து பொருந்தா பாத்திரங்கள் பொருந்தா பாத்திரங்கள்லாம் சேர்ந்தாலும் கூட அது கூட்டணின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்ல அது கூட்டுறவு அப்படின்னு சொன்னார் து என்னுடைய வீட்டில் ஒரு திருடன் நுழைந்து விட்டால் கூட்டணி ஆமாம் வானவில் கூட்டணி திருடன் நுழைந்து விட்டால் அது எந்த தடி என்று பார்க்க மாட்டேன் அது திராவிட தடியா மார்க்சிய தடியா சுதந்திர தடியா என்று பார்க்க மாட்டேன் ஆனால் என்னதான் கூட்டணி சேர்ந்தாலும் கூட லட்சியத்திலே உறுதி இருந்தால் நிச்சயமாக யாரும் எதையும் செய்த முடியாது அவருடைய உண்மையான நிலையை யாரும் மாற்றிவிட முடியாது என்கின்ற அடிப்படையிலே தான் இப்பொழுதும் சொல்லியிருக்கிறார் அதனால் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆறு மாதமாக புரிந்துணர்வோடு ஒரு இயக்கமாக தோன்றி அது கூட்டணியாக மாறி வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை இவர் சொன்னார் க கவிக்கு அப்துல் ரஹ்மானும் ஆகவே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக கொண்டிருக்கிறோம் உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கான அந்த களத்திலே நாங்கள் நிற்கிறோம் மற்றபடி நான்கு நான்கு கட்சிகளும் புரிதலோடு தான் இருக்கிறது அதனால்தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட கொள்கை எது இதில் நாங்கள் எங்களுக்கு ஒத்துப்போகிறது என்கின்ற அந்த பிரச்சனைகளை நாங்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோகிராம் என்கின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கோம் சில இடங்களில் ஒத்து போகலை அதில் அந்த கருத்துக்களை நான் அந்த கூட்டணி இதில் நாங்கள் தவிர்த்து வருகிறோம் அவ்வளோதான் ஒரு புரிதலோடு தான் போய்க்கொண்டு அந்த நான்கு கட்சிகளிடையே ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு இன்னும் இருக்கிறது தொடர போகிறது நீங்கள் சொல்கிறீங்க தேமுதிக தாமாக்காவுக்கு கடந்த முறை அழைப்பு விடுத்த மாதிரி இந்த முறையும் தேமுதிக தாமாகா வேணுங்கிற எண்ணமும் அவர்கள் இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற மனநிலையும் மக்களோட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இருக்கா இருக்கிற வரவேற்பு கொடுத்துருக்கிறார்கள் அப்படி வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீங்கள் நீங்களும் அதனால் வெற்றி தோல்வி தோல்வி வந்ததுக்காக வந்து நம்ம நிலையை வந்து முடியாது அதாவது தோல்வி தோல்வி அடைந்து கொண்டே இருக்க முடியாது ரியோ ஒலிம்பிக்ஸ் கூட ஐந்து முறை தங்கம் வென்றவர் அமெரிக்காவுடைய செரீனா வில்லியம்ஸ் ஆனால் இருபதாவது தரவரிசையில் இருந்த எலினா செர்பியா உக்ரைன் நாட்டை சேர்ந்த செரீனா அவர்கள் தோற்கடித்து விட்டார்கள் அதுதான் வந்து ஒரு செய்தி யாரும் எதிர்பார்க்கல அதே மாதிரி ஆடவர் டென்னிஸ் போட்டியில் செர்பியா நாட்டினுடைய ஜோக்கோவிச்சு வந்து தோப்பார்னு யாரும் நினைக்கல ஆனால் ஜோகோவிட்சை அடையாளம் தெரியாத ஒரு நபர் தோற்கடித்து விட்டார் இதுதான் செய்தி எங்களை பொறுத்தவரை என்ன நினைக்கிறோம் சொன்னால் எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொன்னீங்க வெற்றி மேல் வெற்றி பெற்று தான் அமெரிக்காவுடைய பெல்ஸ் வந்து இருபத்தி மூணு தங்கப் பதக்கங்களை வாங்கினார் இருபத்தி மூணு பதக்கங்கள் அது வெற்றி ஒரு வெற்றி வந்துட்டாவே அடுத்த வெற்றியை நோக்கி ரொம்ப வேகமாக போவோம் ஆனால் அந்த இருபத்தி மூணு பதக்கங்களோடு அவருடைய ஒலிம்பிக் போட்டியை வந்து அவர் முடிச்சுக்கிட்டார் ஆனால் இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகும் நாங்கள் நிற்கிறோம் அந்த பயணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கொள்கை உறுதி அடிப்படையில் தான் போய் கொள்கை உறுதி இவரு இதில் நாங்கள் ஒரு முற்போக்கு சக்திகளாக சேர்ந்திருக்கிறோம் சாதி மதவாத அச்சுறுத்தலுக்கு எதிரான ஒரு அணி திரட்டலை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் நீங்கள் சொல்வது சொல்லி கொண்டு இருக்கிறீங்க ஆனால் எதனால் தோல்வியிற்றோம் அதாவது எல்லாருக்குமே வந்து ஊழல் இல்லாத ஒரு பிம்பம் இருக்குது இந்த நான்கு தலைவர்களுக்கு தான் ஊழல் குற்றச்சாட்டு இல்லைங்கிற பிம்பத்தை சொன்னீங்க யாருமே சாதி உணர்வை தூண்டிவிடக்கூடிய தலைவர்கள் இல்லை என்பதையும் நீங்கள் பதிவு செஞ்சீங்க மதவாத சக்திகளோடு நாங்கள் அணிசேர மாட்டோம் இவ்வளவு நல்ல கூறுகள் இருந்தும் ஏன் தோல்வியுற்றுவதுங்கிற அந்த ஆய்வை நீங்கள் பண்ணீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா மீண்டும் அதே மாதிரி சேர்ந்து நிற்க போகிறீங்க அந்த இடைவெளியில் என்ன கற்றுக்கொண்டீர்கள் அதாவது அரசியல் கட்சிகளுடைய மனநிலை எப்படி மாறி இருக்கிறதோ அப்படி மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இந்த ஆறு மாத சட்டமன்ற தேர்தலில் தேர்தலுக்கு நான் அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட ஆறு முறை தேர்தலுக்கு நின்று இருக்கிறேன் மூன்று முறை சட்டமன்றத்துக்கும் மூன்று முறை நகரமன்ற தலைவர் தேர்தலுக்கும் முதல் முறையாக தொண்ணூத்தி நான் சந்தித்த வாக்காளர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறிலே இந்த சட்டமன்ற தேர்தலை நான் சந்தித்த வேட்பாளராக சந்தித்த வாக்காளர்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது ஆகவே இன்றைக்கு ஒரு பணமயமான மணி மைண்டட் சொசைட்டி என்பதிலே மாறுபட்டு நாங்கள் மக்களை கொச்சைப்படுத்த வரும்போது அவருடைய ஏழ்மையை அரசியல்வாதிகள் பயன்படுத்தி கொண்டு இருக்கார்கள் என்பதுதான் இப்ப மாறிடுச்சான்னு கேக்குறேன் மோசமாயிட்டு இருக்கு அதான் மோசமாயிட்டு இருக்கு ஆனா இருந்தாலும் கூட நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது அதில் வந்து வெறும் கட்சியும் சின்னத்தையும் பார்த்து ஓட்டு போடுகின்றவர்கள் இருக்கின்ற அந்த மனநிலை ஆனால் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவர்களே எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த சின்னமாக இருந்தாலும் நிற்கின்ற வேட்பாளர்களுடைய தராதரத்தை வைத்துக் கொண்டு முடிக்க முடி செய்கின்றனர் நிச்சயமாக அப்படி இருக்கும்போது ஒரு தரமான வேட்பாளர்கள் ஏற்கனவே இருக்கிறோம் நாங்களாம் தோத்துட்டவங்களாம் தரமான வேட்பாளர்கள் நாங்கள் ஜெயிக்கலன்றதுக்காக தரம் இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆகவே அந்த தரத்தை உள்ளாட்சி தேர்தலாவது மக்கள் எங்களுக்கு ஊக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது மக்கள் நல கூட்டணி குறித்து அந்த தேர்தல் காலங்களில் பல்வேறு விவாதங்களை அது குறித்து பார்வையை பதிவு செஞ்சிருக்கீங்க என்ன சொல்ல நேர்மறையாகவே நீங்கள் மக்கள் நல கூட்டணி குறித்து பேசினதை நானே பார்த்துருக்கேன் இப்ப மக்கள் நல கூட்டணியை வந்து அவர் வந்து அறுபத்தி ஏழில் ஏற்பட்ட அந்த வானவில் கூட்டணியோடு அவர் ஒப்பிட்டார் அந்த சமயத்திலும் பல பேரும் ஒட்டினாங்க ஏன்னா காங்கிரஸுங்கிற அவ்வளோ பெரிய ஒரு பூகம்பத்தை காமராஜருங்கிற அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையை வந்து ப தொடங்கி பதினைந்து ஆன திமுக போது தலைமையில் அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றதே நடந்திருக்கும் போது இதையே நடக்காதுங்கன்னு அவங்க கேள்வியை முன்வைக்கிறாங்க அந்த கூட்டணி வளவும் இந்த கூட்டணி வளவும் ஒன்றுன்னு பார்க்குறீங்களா அறுபத்தேழுல இருந்து அந்த க சூழலும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அந்த சூழலும் ஒன்றுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை சூழல் வந்து தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை இந்த மக்களால் கூட்டணியின் மீது ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பும் நம்பிக்கையும் மக்களிடத்தில் இருக்குது அதனால் இந்த கூட்டணி இருக்குங்கிறீங்க இருக்குது அது வந்து வலுப்பறனு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் எல்லா கட்சிகளும் சரிவிகிதமாக சம அளவில் வந்து வேலை செய்யலைங்கிற ஒரு அதிருப்தி மக்கள் மனதில் மக்கள் நல கூட்டணியை சொல்கிறீங்க மக்கள் நல கூட்டணி அதில் ஒவ்வொரு கட்சிகளும் இன்னொரு கட்சிக்கு இன்னொரு கட்சி இன்னொரு கட்சிக்கு அந்த மாதிரி சரிவிகித அளவில் சமமான உரிமையை எடுத்துக்கொண்டு வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லா இடங்கள்லையுமே இருக்குது இருந்தாலும் அதையெல்லாம் அந்த தோல்வி ஒரு மிகப்பெரிய ஒரு ப பலத்த தோல்வியும் கிடையாது அதை கடந்து தான் இப்பொழுது மீண்டும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது இப்போ நாளைக்கு கூட தலைவர் திரும அறிவிச்சிருக்கிறாரு நதிநீர் பிரச்சனைக்கான செயற்குழு கூட்டத்தை கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க இதுபோன்று எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து பேசக்கூடிய ஒரு பொதுவான நோக்கம் அந்த மக்கள் நல கூட்டணிக்கு இருக்கிறது ஆனால் அந்த வேலை திட்டத்தை எல்லா தலைவர்களும் எடுத்து போவது போல் தெரியல எல்லா தலைவர்களும் எடுத்து போவது போல் தெரியல இப்போ உதாரணமாக ஐயா சொன்ன மாதிரி வைகோ அவர்கள் மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து நீடிக்கும்னு சொல்கிறாரு நீடிக்கணும்னு சொன்னால் அப்போ இப்போ இடதுசாரிகள் இன்றைக்கு எழுப்பக்கூடிய கேள்விகளை இன்றைக்கு சமூக பிரச்சனைகளை மதிமுக எழுப்புதா அல்லது தேமுதிக எழுப்புதா அப்படிங்கிற கேள்வி யதார்த்தமாக எழுப்பி பார்ப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் எழுப்பக்கூடிய கோரிக்கைகளும் அவர்களை வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லக்கூடியதும் மதிமுக விலகி கொஞ்சம் அமைதி காத்துட்டு தேவைப்படுகிற பொழுது மட்டும் அவர்கள் பேசுகிறார்கள் அதே போல் தேமுதிக போன்றவைகள் அப்படி ஒரு வேறுபாட்டு தன்மையோடு இருக்கக்கூடாது உதாரணமா விடுதலை சிறுத்தைகள் நதி என்ன பிரச்சனை என்ன சம்பந்தம் இருக்கு கிடையாது அந்த நதிநீரால் எத்தனை தலித்துகள் பயனடைய என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு பகுதியில் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்டவர்கள் பெரும்பாலும் திருமாவளவன் இருக்கிற தொழிலாளர்கள் அறிக்கையும் கொடுத்திருக்கிறார் மத்திய அரசு பாரபட்சமாக நடந்து கொண்டு இருக்கு அவருக்கு நதிநீர் பிரச்சனை குரல் கொடுக்காதீங்க கொடுக்கலன்னு சொல்லல அவர் அவர் வந்து எல்லா பிரச்சனைக்கும் தமிழர்களுடைய பிரச்சனை வாழ்வாதாரம்னு சொல்லிட்டு சாதிய படுகொலை இது போன்ற விஷயங்களுக்கும் கவனம் செலுத்துறாரு இது மாதிரி ஏன் மதிமுகவும் தேமுதிக வாசன் போன்றவர்களாம் அந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் தர மாதிரி நாங்கள் விலகி இருக்கோன்னு சொல்லுங்கள் எல்லா உதாரணமா உதாரணமாக இப்போ தேசிய குற்றாவண அறிவிக்க அறிக்கை வெளியாகியிருக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது குழந்தைகள் இறப்பு அதே போல் வந்து அன்ஐடென்டிஃபைடு டெத்து அதாவது கணக்கில் எங்கே அத அடையாளம் தெரியாத சடலங்கள் அது போன்ற பல்வேறு வகையான அப்புறம் தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் இது போன்ற நிகழ்ச்சி இது போன்ற வன்கொடுமைகளுக்கு கருத்து தெரிவிக்கிறது கிடையாது இப்போ நதிநீர் பிரச்சனை அறிக்கை கொடுத்துருக்கோம் சார் அறிக்கை தெளிவாக கொடுத்துருக்கோம் அறிக்கை மட்டும் செய்திருக்கிறோம் வேலை திட்டங்கள் வேலை திட்டங்கள் தேவைப்படுகிறது அது எந்த கட்சியாக இருந்தாலும் இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு வேலை திட்டத்தை வரையறக்கிறாங்க மூன்று மாதத்தில் சில விவாதங்களை கருத்து புறப்புறையை ஒவ்வொரு பகுதியாக கொண்டு போகிறார்கள் அடுத்த கட்ட சில வேலை திட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் சில கட்சிகளை செயல்திட்டங்களை அறிவிக்கிறது அவைகளை எல்லா கட்சிகளும் வந்து சம அளவில் எடுக்கணும் அது அப்படி எடுக்கின்ற பொழுது தான் இப்போ விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இருக்குது பயிர்க்கடன் பாதுகாப்பு காப்பீட்டு பிரச்சனைகள் இருக்கிறது அதே போல் நதிநீர் பிரச்சனைகள் இருக்கிறது எல்லா பிரச்சனைக்கும் எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க

அதில் என்னென்ன கோரிக்கைகள் அதில் வைக்கப்பட்டிருக்கிறோ அதெல்லாம் நாங்கள் ப ப இல்லை அது எந்த அடிப்படையில் சொல்கிறான்னு எனக்கே புரியல அதுக்காக நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து அறிக்கையும் கொடுத்துருக்குறோம் போராட்டம் நடத்திருக்கிறோம் வந்து அதற்குண்டான இதில் வந்து ஆதரவாக எப்பொழுதுமே இருந்திருக்குறோம் அதனால் நீங்கள் அவங்க தேர்தலுக்கு பிறகு வைகோ எத்தனை முறை பேசியிருக்கிறார் என்ன பத்திரிக்கை செய்திகள் இருக்கிறதெல்லாம் தனித்தனி கட்சிகள்ங்க தனித்தனி கட்சிகளுக்கு வந்து தனித்தனி கட்சிகள் இருந்தாலும் கல்வி என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா மக்களில் கூட்டணியில் இருக்கிறாங்க மக்கள் நல கூட்டணியில் இருக்க ஒரு முன்மாதிரியே நதி நதிநீர் பிரச்சனை வருகின்ற நேரத்தில் ஈழப்பிரச்சனை பிரச்சனை வரும்போது நாங்க மார்க்சிஸ்டோட சிபிஐட போராட முடியுமா நாங்க தனியா தான் போராடணும்

அப்படி அது சொல்கிறது தவறு அவர் தவறான பார்வையில் முதல் அவருடைய முதல் பார்வையை தவறுன்னு நான் நான் சொல்கிறேன் எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் ஈக்குவலாக தான் வந்து பண்ணியிருக்கிறோம் தவறு எங்களுக்கு வந்து பாரபட்சம் எல்லாம் கிடையாது அது ஏதோ வேறுபடுத்தி பார்க்கணும்னு அவர் நினைக்கிறார் என்ன தர நாங்களாம் ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம் ஒரே குரலில் தான் கொடுக்குறோம் ஒரே கொள்கை குரல் தான் இருக்கிறது ஒரே செயல்திட்டம்தான் இருக்கிறது அந்த அந்த அடிப்படையில் புரிதலோடு இருக்கிறோம் தேர்தலுக்கு பிறகு சில சில காலகட்டங்களில் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக வந்து அணி சேர வேண்டிய அத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய அந்த கட்டுமானப் பணிகளில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தொன்பது மாவட்டங்களில் இருக்கின்ற செயல்வர்கள் கூட்டத்தை வைக்க வந்து போயிருக்கிறார் ஆக நம்முடைய கட்சி கட்டமைப்பான விவகாரங்களே நான் இப்போ கண்ணு கருத்துமாக இருக்கின்ற காரணத்தால் சில நேரங்களில் போராட்டக்களங்கள் இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் எல்லா எல்லாவற்றுக்குமே கடுமையான அறிக்கை கொடுத்து களத்தில் நாங்கள் போராடி இருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இல்ல இப்ப இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை விமர்சிக்கிற தன்மையில் கூட அதிக வீரியமா இருக்கிறது மதிமுக குரலா இருக்கிறதா பார்க்க முடியுது இந்த ரெண்டு திராவிட கட்சியை ஒழிக்க வேண்டும்ங்கிற குரல் கூட மதிமுக தான் அதிகமா வருது ஏன்னா புதிய கல்வி கொள்கைக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சித்தைகள் கலந்துக்கிறாங்க அவங்க இது பண்றாங்க புதிய கல்விக்குறி குறித்து இடதுசாரிகள் நடத்துறதுல மதிமுகவோட பங்களிப்பு ரொம்ப குறைவா இருக்கு இப்போ இதுல கூட நீங்க தனித்தனியாக நடத்துறீங்க நான் சமீபத்தையே உதாரணம் சொல்றேன் புதிய கல்விக் கொள்கையில் விடுதல சிறுத்தைகள் இருக்கிற ஆர்வம் மற்ற கட்சிகள் அந்த கூட்டணி கட்சிகள் குறைவா இருக்குமோங்கிற இதாக இருக்கு ஏன் ஒரு ஒன்றாக சேர்ந்து கூட இது வரையும் புதிய கல்விக் கொள்கைக்கு ஆனால் ஒரே நோக்கம் தான் சொல்றீங்க எல்லாருமே அது இருக்கிறீங்க அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் கூட நீங்கள் கூட்டணி ஒற்றுமையை காமிக்க முடியலையே அப்படிங்கிற புதிய கல்விக் கொள்கைக்கு மாணவனி சார்பாக சென்ற வாரம் தான் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அவர்கள் போனார்கள் அதுக்காக நான் தவறு சொல்ல முடியாது திமுகவை அவர்கள் பார்க்கின்ற பார்வைக்கும் நாங்கள் பார்க்கின்ற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஏன்னா வழி எங்களுக்கு தான் தெரியும் திமுக ஒவ்வொரு கட்டத்திலையும் அதிமுகவை சில கால இக்கட்டான காலகட்டங்களில் எப்படி உடைத்து சுக்குனராக்குகிறது என்கின்ற அந்த வழி எங்களுக்கு தெரியும் பாட்டாளி மகள் கட்சியை அவர்கள் பார்ப்பது போல நாங்கள் பார்க்க முடியாது திமுகவை நாங்கள் பார்ப்பது போல அவர்கள் நுணுக்கமான வேறுபாடு அந்த வேறுபாடு இருக்கலாம் இருக்கலாம் இருந்தால் கூட ஒரு புரிதலோடு இருக்கிறோம் அதனால் அவங்க அதில் போயிட்டாங்கன்றதுக்காக நாங்கள் தவறாக அவர்கள் நினைக்கவில்லை அது அவருடைய நிலைப்பாடு அதை வச்சு யாருமே கமெண்ட் பண்ணல இவங்களா பாமக மீது இருக்கக்கூடிய அந்த எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்க பதிவு செஞ்சிருக்கீங்க திமுகவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லைன்னு பதிவுகள் அது புரியுது ஆனா நான் கேக்குறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பொதுவான விஷயங்களை கூட மக்கள் நல்ல கூட்டணி அதுக்கப்புறம் சேர்ந்து ஒரு இது போல இப்ப தேர்தல் நெருங்கும் போதுதானே இதே அறிக்கை வருது இப்ப தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது என்கின்ற போதுதான் ஒருங்கிணைப்பாளர் வைகோ அவர்களே நாங்கள் நிக்க போறோம்னு போறோம் தனித்தனியாக சொன்னா கூட மாறுபட்ட கருத்தை எங்கேயும் எதிரொலிக்கலையே சேர்ந்து தானே பயணிக்கிறோம் அது சேரும்போது அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் இப்ப அவங்க இதுல வந்து தீர்மானம் போட்டாங்க அதாவது மதசார்பற்ற கூட்டணி சம்பந்தமா தீர்மானம் போட்டா அது அவருடைய உரிமை அதே மாதிரி நாங்க ஒரு தீர்மானம் ஈழ பிரச்சனையா நாங்க ஒரு தீர்மானம் போறோம்னா எங்களுடைய உரிமை ஈழ பிரச்சனை நீங்க வேறுபட்ட கருத்து சிபிஎம் உங்களுக்கு வேறுபட்ட கருத்து அதை வந்து அவர் தொடவே இல்லை அவர் அதுக்குள்ள அவர் பயணிக்கல அது சரியா தவறா இருபது தமிழர் பிரச்சனைகளும் எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு நாங்க வந்து போராடி இருக்கிறோம் கூட்டாக போராடி இருக்கிறோம் இல்ல பொதுவான பிரச்சனைகளுக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் இல்ல பொதுவான பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்புகிறார்கள் தலித்துகளுடைய பிரச்சனை என்கிறவர்கள் அவருடைய அவருடைய ஆதங்கம் வந்து நாங்க சேர்ந்து போ போராடவில்லைன்னு நிச்சயமாக சேர்ந்து அவருடைய ஆதங்கத்தை நாங்க தீர்ப்போம் இன்னொரு முக்கியமானது இப்போது ஜி கே வாசன் தேமுதிகாவுக்கும் மீண்டும் வந்தால் அழைப்பிடுப்போங்கிறாங்க அந்த காம்போ அது சேரும் போது சரியா இருக்குன்னு ஏன்னா கடந்த முறை என்ன விமர்சனம் வந்ததுன்னா தேமுதிக தமாகா வந்ததுக்கப்புறம் இந்த கூட்டணி மீது இருந்த அந்த ஒரு முற்போக்கான பார்வை இவர்கள் வந்து முதலாளித்துவ எதிர்ப்பு இவர்கள் சாதி ஒழிப்புன்னு ஒரு தனித்தளம்னு பார்க்கும்போது இல்லை இவங்களும் ஒரு மைய நீரோட்ட ஒழக்கமான அரசியல் கரையை போகிறாங்கங்கிற விமர்சனம் வந்தது தேமுதிகா தலைமை ஏற்றுக்கொண்டு வாசனையும் எங்களுக்கு வாங்குன்னு அழைப்பு விடுத்ததுக்கப்புறம் அந்த விமர்சனம் வந்துருச்சு ஆனால் மீண்டும் இப்போ நாங்கள் ரெண்டு பேரையும் அழைப்பிடுவோம்னு வர்றாங்க இது அப்படிங்க எப்படி பார்க்குறீங்க இப்போ அவர்கள் தே தேமுதிக வந்தாலும் சரி அல்லது ஜி கே வாசன் அவர்களுடைய தமிழ்நாடு இது சேர்ந்தாலும் அவர்கள் தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி தான் அந்த கூட்டணிக்குள் வரகிறார்கள் மற்றபடி இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொதுவான கோரிக்கை ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல அதில் அவர்கள் பெரிய அளவில் உடன்பட்டு கொண்டு இந்த கூட்டணியில் இருப்பது போல் தெரியலை அவர்கள் தேர்தல் நேரப்பு உள்ளாட்சி வந்துச்சுன்னா உள்ளாட்சியில் அவள் போனால் நம்ம அவர்களோடு சேருவதனால் என்ன பயன் எவ்வளோ கிடைக்கும் எத்தனை தொகுதி நமக்கு ஒதுக்குவார்கள் அதில் எவ்வளவு நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்கிற இந்த கணக்குதான் தான் பிரதானமா பிரதானமாக தேமுதிக ஜெயமுதிகா தமாகவுக்கு மற்றபடி இவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் கூடுதலான செயல் அவர்கள் கவனத்தில் எடுத்திருக்கிறதா தெரியல அப்படி பார்க்கலாம் ஆனால் அப்படி இருக்கும்போது நீங்களே சொல்றீங்க மக்களால் கூட்டணி பல்வேறு விஷயங்களை இவங்க இவங்கள்ட்ட துண்டா விலகி இருக்குங்கிற விஷயங்களை நீங்க சொல்றீங்க அப்படி இருக்கும்போது இவர்களோடு இணைந்து நாங்கள் மற்ற இரண்டு திராவிட கட்சிகள் இருந்து மாறுபட்டவங்கன்னு சொல்லும்போது அது எடுபடுமா எடுபடல்னாலும் ஒரு மாற்று தேவை எடுபடலும் ஒரு மாற்று தேவை அதாவது செயல்திட்டமே அதாவது வெற்றி நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் நான் தோல்வியை இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ காந்தி சொல்றதான் சொல்றாரு யாரும் வரலைன்னா தனியாவது நீ முன்னோக்கி போ அப்படின்றார் அவர் யாரும் வரலனால நீ தனியாவது முன்னோக்கி போ அப்படின்றதுதான் அதனால வருகின்றார்கள் என்பது அவர்கள் அழைத்துக் கொண்டு சொல்வதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதாவது அரசியலில் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாது மாறாதது மாற்றம் மாத்தலம் தான் அப்படின்னு சொன்னாங்க அதனால அந்த வகையில தான் இதை பார்க்கணுமே தவிர அண்ணா திமுக ஒன்றும் அசைக்க முடியாத இமயமலையும் கிடையாது திமுக ஒன்றும் தோற்கடிக்க முடியாத சக்தியும் கிடையாது ரெண்டு பேரும் ராஜ்யத்தை பூஜ்யத்திலிருந்து தான் ராஜ்யத்தை ஆண்டிருக்கிறார்கள் ராஜ்யத்தை ஆண்டவர்கள் மீண்டும் பூஜ்யத்திற்கு வந்திருக்கிறார்கள் இதுதான் ஜனநாயகம் இதுதான் ஒரு 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 சைக்கிள்னு சொல்கிறார் சைக்கிள் ப்ராசஸ் அந்த வகையில் தான் இருக்கும் அதனால் தோற்பவர் வெல்வதும் வெல்பவர் தோற்பதும் ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய ஒன்று அது எவ்வளோ காலம்னு சொல்ல முடியாது அண்ணா வந்து நாற்பத்தொம்போதில் திமுக ஆரம்பித்தாலும் கூட படிப்படியாக போராட்டங்கள் கூட பதினைந்து நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போய்விட்டு அறுபத்தேழு இருபது வருடங்களுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்க முடியாது இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக கொடுக்கலாம் நாங்கள் ஒன்றும் அவசரப்படலை ஆட்சி அதிகாரம் என்பது இடையிலே வந்து போகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் தவிர அதுதான் குறி அது வந்தால் தான் வந்து அங்கீகாரம் இருக்குன்னு கிடையாது குறைந்த எண்ணிக்கையில நாங்கள் இருந்தாலும் கூட என்ன பலத்தோடு இருக்கிறோமா அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் இல்ல அது உண்மைதான் அந்த மாதிரியான விமர்சனத்தை அவர் உங்கள் மீது வைக்கல பொதுவாக ஒரு அதாவது இவர்கள் கரப்டட் இல்லாத ஆட்கள்ங்கிற விமர்சனத்தை வைத்து வைக்கிறார்கள் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இப்ப அறுபத்தி ஏழில் அவர்கள் இருந்த போது அவர்கள் பெற்ற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா தோற்று போன காங்கிரஸே நாற்பது கிட்ட வாக்கு வாங்குச்சுன்னு சொன்னாங்க ஆனா இந்த முறை இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு விழுக்காடே ஒரு இரட்டை இலக்கத்தை கூட தொட முடியாத ஒரு சூழல் வரும்போது அடுத்து மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்னு நீங்க பாக்குறீங்க வெற்றியை ரொம்ப ஒரு பாரதூரமான இடைவெளி இருக்க மாதிரி தெரியுது இல்லை அப்படி இல்லை அதாவது ஜனநாயகத்தில் வந்து எல்லாமே சாத்தியம் ராமாயண போரில் இறந்து போயிரு நம்ம அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய தளபதி இறந்து வாலி இறந்து போறான்னு சொல்லிட்டு தன்னுடைய தளபதி இறந்து போயிட்டான்னு ராவணன் வருத்தப்படும் பொழுது அவனுடைய அமைச்சரவையில் இருந்த மகோதரன் சொல்றான் கவலைப்படாத ராவணா வென்றவர் தோற்பர் தோற்பவர் வென்றவர் எவருக்கு மேலாய் நின்றவர் தாழ்வர் தாழ்வர் உயர்கவர் நெறிய மக்தே அன்றே சொன்னார் அறிஞர் அன்றே அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணம் எழுதி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு ஆனால் அதை வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ராமாயணத்தில் வந்து வெற்றியின் தோல்வியை வந்து வந்து மாறி மாறி வருவதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வெற்றி தோல்வி என்பது கண்டிப்பாக வரும் அதை மாத்திரமே இலக்காக வைத்துக்கொண்டு நாங்கள் செயல்படவில்லை என்பதுதான் உண்மை ஏன்னா திராவிட கட்சிகள் இந்த இதோடு விட வேண்டும் என்கின்ற விமர்சனத்தை கிட்டத்தட்ட அந்த ரெண்டு திராவிட கட்சிகளை தவிர்த்து எல்லா கட்சியிலுமே அந்த தேர்தலில் வச்சாங்க ஆனால் நீங்கள் சட்டசபையில் அந்த ரெண்டு திராவிட கட்சிகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் எண்பது விழுக்காடு மக்கள் திமுக அதிமுக மட்டும்தான் என்ன நம்புறாங்கங்கிற ஒரு புள்ளி ஓவரத்தையும் தந்திருக்கு நம்ம எடுத்துக்கலாமா இந்த சட்டமன்ற தேர்தல் அதாவது வாக்கு திமுக தான் எம்ஜிஆர் நாடாளுமன்ற தேர்தலில் தோற்று போனார் ஆனால் ஆறே மாதத்தில் நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அபரீதமாக வெற்றி பெற்றார் மெஜாரிட்டி வந்தது அதனால் எப்போ ஜனங்கள் மாறுவாங்கன்னு சொல்ல சில பல இஷ்யூஸ் இருக்குது அந்த இஷ்யூஸு எல்லாமே ஒரு ஃபேக்டராக இருக்குது இந்த தேர்தலை இப்பொழுது நடைபெறுகின்ற தேர்தலே பணம் என்பது பெரிய இஷ்யூ ஆயிருக்கு யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் பணம் அதிகமாக கொடுக்குறார்கள் அங்கெல்லாம் அவர் ஜெயிக்கின்ற சூழ்நிலை என்பது மனசாட்சி உள்ள எல்லா சமூக ஆர்வலர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் இவங்க ஜெயிச்சதுனால இவங்க வந்து வெறும் செல்வாக்குனால ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது அவர்களுக்கு இருக்கின்ற பண செல்வாக்கின் காரணமாக அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் இது எல்லா நார் நேரங்களிலே வந்து ஈடுபடாது மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் மாறுவார்கள் அதாவது இந்த இந்த வெறும் பணத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய வாக்கை வாங்கிவிட்டு அவர்கள் எதையுமே செய்யவில்லை என்கின்ற ஒரு விரக்தியான மனநிலைக்கு மக்கள் எழுப்பு திரும்புகிறார்களோ அப்பொழுது பணத்தை கொடுத்து ஏமாற்ற முடியாது வேட்பாளர்கள் வீழ்ச்சிக்கு குறைவு நினைக்கிறேன் அது ஒன் ஆஃப் ஒரு பல காரணிகள் அது ஒரு முக்கியமான காரணம் குறிப்பிட்டார் இல்லைங்களா பல்வேறு இடங்களில் கட்சிகள் தலைவர்கள் பேசிய அளவிற்கு அவர்கள் ஒன்று சேர்ந்து கரம் கோர்த்த அளவிற்கு அடிமட்ட அளவில் தொண்டர்களிடம் அந்த ஒருங்கிணைப்பு மனதளவிலும் செயல்பாட்டு அளவிலையும் வரலைங்கிறத அவர் சொன்னார் இல்லைங்களா அதை நீ எப்படி பார்க்குறீங்க அதில் இருக்கலாம் அதில் வந்து உண்மை கூட இருக்கலாம் நான் தவறுன்னு சொல்லவில்லை அந்த புரிதல் அதிகமாக வர வேண்டும் அதனால் தான் உள்ளாட்சி தேர்தலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் மாவட்ட ரீதியாக எல்லா கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம் செயல்வர்கள் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் ஒன்றிய ரீதியாக செயல்வரிப்பு கூட்டம் நடத்த வேண்டும் ஒவ்வொரு வார்டிலையும் கூட ஒரு குழுவை அமைக்கணும் இது வந்து சென்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அதையெல்லாம் செய்வதற்கான கால அவகாசம் இல்லை இப்பொழுது கால அவகாசம் இருக்குது அக்டோபரில் நடக்குமா அல்லது இன்னும் ரெண்டு மாதம் போகுமான்றது யாருக்கும் தெரியல இப்பொழுது தான் அந்த வாக்காளர் சரிபார்க்குறபடி சேர்த்தல் பணி நீக்கல் பணி இப்பொழுது தான் தொடங்கி இருக்கிறது இது உடனே அறிவிப்பாங்களான்றது தெரியல தெரில ஏற்கனவே இப்போ பிரச்சனை ஆகிருக்கு மாநகராட்சியில் பன்னிரெண்டு மாநகராட்சியில் மாத்திரம் ஒரே ஒரு ஓட்டு அதாவது கவுன்சிலர்கள்லாம் தேர்வு செய்துதான் மேயரை தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி இப்போ நகராட்சியில் வந்துடுச்சு ஆக இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது அதனால் நகராட்சி இருக்கிறதுனால இப்போ வந்து இது வந்து பெரிய குதிரை பேரத்திற்கு வழி வகுக்கும்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க இது நிதர்சமான உண்மை தான் இந்த கவுன்சிலர்ஸ் போட்டி வந்து மிக கடுமையாக இருக்கும் ஏன்னா இப்போ பணத்தாசை வந்து குதிரை பேரம் நடக்க போகுது போது சுயநலமிக்க சில பேர் வந்து அதில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வேணும் ஒரு வார்டில் பத்து பேர் போட்டிவிட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு பேரோடு போட்டிடுவதற்கான வாய்ப்பு வரும் ஏன்னா எதையோ எதிர்பார்த்து சில பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்களே அப்படி இருக்கிற ஒரு உள்ளாட்சி தேர்தல் போகுமா நிற்குமான்றது சந்தேகமாக தான் இருக்குது நீங்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை அந்த நீங்களே சொன்னீங்க அந்த மனங்கள் ஒன்றிணையில் மக்கள் நல கூட்டணியில் அது ஒரு தோல்விக்கு ஒரு முக்கிய காரணியாக நம்ம பார்க்குறோன்னு சொன்னீங்க அது எந்த எந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறீங்க எந்தெந்த கட்சி மத்தியில் அது எடுப்படலன்னு பார்க்குறீங்க நான் நேரடியாக ஒரு கட்சி என அது ஒரு தனி விவாதமாக தான் வைக்கணும் கடந்த தேர்தலை பற்றிய ஒரு அனாலிசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதன் அடிப்படையில் தலித் வேட்பாளர்கள் நின்ற தொகுதியில் சில கட்சிகள் வேலை செய்யல தலித் வேட்பாளர்களா தலித் கட்சியா தலித் 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 வேட்பாளர்கள் உள்ள வேட்பாளர்களுக்கு சில கட்சிகள் எல்லாம் வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு சாதிய வேட்பாளராகவே பார்த்து நிறைய நான் தேர்தலுக்கு பின்பு சில தொகுதிகளில் நான் பார்த்த விஷயங்கள் அதை நம்ம குறிப்பறிந்து பேசணும்னு சொன்னால் அது ஒரு தனி விவாதமாக தான் நம்ம அது கடுமையான குற்றச்சாட்டு ஆனால் மற்ற கூட்டணியில தலைவர்களை விட திருமாவளவனவர்களை உயர்த்தித்தான் தலைவர் அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள் எந்த இடத்துலையும் அந்த பாகுபாடு காட்டவில்லை இதில் ஒரு டெக்னிக்கலான இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னுடைய தொகுதிக்கு நான் போகிறேன்னு போது நான் போய் எஸ்சி தொகுதியில் போய் எனக்கு எனக்கு வந்து வாக்களிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து ச இருக்கும் ஆனால் அண்ணா என்னோட கூட வந்திருந்து நான் தலித்து பகுதியில் இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து எனக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி கேட்கறது இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அந்த மாதிரி சில வேலை திட்டம் வைகோன்ற அண்ணன் திருமாவளவன் என்ற தம்பி தொகுதிக்கு போய் வாக்களியங்கள் இவர்தான் வந்து தலித்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தனிப்பெரும் தலைவராக இருக்கிறார் சொல்லி இருக்கிறார் நான் வேணா பிரச்சாரம் இல்ல அது தலைவர்கள் உண்டு நான் சொல்றது வந்து

எப்படி எங்க தோடர்கள் இருக்கும் இடதுசாரி உண்மையில கோயில் வைத்து கும்பிட வேண்டும் ஏன்னு சொன்னா எதையுமே எதிர்பார்க்காம என்கிட்ட நான் வேட்பாளர் எனக்கு தெரியும் கஷ்டம் எந்தெந்த கட்சி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க ஆனா இடதுசாரிகள் குறிப்பாக இடதுசாரிகளை பொறுத்தவரையில் அவங்க அது எதிர்பார்ப்புக்கே கிடையாது எந்த பண அடிப்படை செலவுகளை கூட பணத்தை எதிர்பார்க்க கிடையாது

ஆக எனக்கு என்னுடைய மதிமுக வேட்பாளர் எனக்கு பொருந்ததுன்னா கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அந்த வேட்பாளருக்கும் பொருந்தது ஆக அது அது மாதிரி வந்து எந்த இடத்துலையும் யாரும் எதிர்பார்த்து செய்யவில்லை பணத்தால் வந்து அந்த கேடஸ்னுடைய அந்த செயல்பாடு வந்து குறைந்து விடவில்லை நல்ல புரிதலோடு தான் அந்த தேர்தல் பணியை மேற்கொண்டார்கள் இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல்னு வரும்போது மக்கள் நல கூட்டணி தொடரணும்னு விரும்புகிறீங்க நீங்கள் ஆனால் பல்வேறு பலகீனங்கள் இருந்தால் நீங்கள் உணர்ந்த விஷயங்களை பதிவு செஞ்சீங்க இந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த மாதிரி விஷயங்கள் தொடராமல் இருக்குன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி விரும்புகிறீங்க நான் இப்போ இன்றைய காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நல கூட்டணி தொடருமா என்பதை பற்றி நான் அறிவிக்கிட்டே என்னால் சொல்ல முடியாது ஒரு அது மாற்றத்திற்கு உட்பட்டது இந்த கூட்டணி தொடரும் என்று அவர் வைக்க சொல்லியிருக்கிறார் ஆனால் அது தொடருமா தொடராதா என்பது வந்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களோடு அது தொடர்புடைய கட்சிகளோடு தொடர்புடைய ஒரு பிரச்சனை அதனால் அதை நான் செய்து செய்துவிட முடியாது சூழல் மாறலாம் அரசியல் சூழல் வேறு எப்படி வேண்டுமானாலும் அது அவர் சொல்லும்போது அவர் சொல்லும்பொழுது தேமுதிகளுடைய தலைவர் விஜயகாந்த் அவருடைய திரும்ப இது பிறந்த நாளுக்கு போகும்போது திருமாவளும் தனிப்பேட்டியிலே அதை சொல்லியிருக்கிறார் மற்ற தலைவர்களும் அதை ஆமோதித்திருக்கிறார்கள் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் பேட்டி கொடுத்துருக்கிறார்கள் அதில் சந்தேகமே இல்லை அதில் உறுதியாக அந்த விஷயத்தை இது பண்ணுறது ஒருங்கிணைப்பாளர் வைகோ அவர்கள் தொடர்ந்து அதை பதிவு செஞ்சுட்டு வராங்க ஆனால் ஆல்ரெடி தமிழ் மாநில காங்கிரஸ் இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இப்போ வரையும் இருக்குது இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் இங்கே இருக்கிறதா பதிவு செய்யலை உள்ளாட்சி தேர்தலில் தனித்து கூட போட்டியிடுவோங்கிற மாதிரியான செய்தி கூட ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் மூன்று வாரத்துக்கு முன்னாடி அவங்க பதிவு செஞ்சாங்க இல்லை இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலில் சார் சில விஷயங்களை சொல்கிறார் சாதகமான அம்சமாக பார்க்குறாரு சட்டமன்றம் பாராளுமன்றம் எடுக்கிறத விட உள்ளாட்சியில் வந்து வேறு சில சட்டமன்றத்தில் இதை தான் சொன்னாங்க எங்களுடைய முகம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான முகம் இவங்க மன்னர் கொள்ளை பண்ணுறாரு இவங்க கொள்ளையடிச்சிருக்கிறாங்க ஊழல் இது எந்த குற்றச்சாட்டும் இல்லாத முகம் அந்த நான்கு கட்சிக்கும் அது எங்களுக்கு பலம் நாங்கள் அந்த அளவுகள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஈடுபடும் நினைக்கிறீங்களா அதை நம்ம அறுதிட்டு சொல்வது கடினம் என்ற மக்களை தீர்மானிக்க முடியும் மக்களை நம்ம பண்ண முடியலங்கிறீங்க இல்லை மக்கள் வந்து பொதுவாக சொல்லுவதை காட்டிலும் இன்றைக்கு இந்த மக்கள்னு சொல்லக்கூடிய இந்த வட்டத்திற்குள்ள அறுபது விழுக்காடு வந்து இளைஞர்கள் இருக்கிறாங்க அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாளர்களாக இருக்கிறாங்க கல்வி வேலை வாய்ப்பு அல்லது எந்த விதமான ஒரு பலனையும் இந்த அரசாங்கத்தோமா பெற்று இல்லையாங்கிற ஒரு மிகப்பெரிய விரக்தியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மக்கள்னா பாமர மக்கள் மட்டுமே ஒரு ஒரு ஸ்லாட் நம்ம வச்சிட முடியாது அந்த இளைஞர்களுடைய தீர்மானம் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் மிக வலுவா வேலை செய்யலாம்னு எதிர்பார்க்குறோம் அது ஒரு மிகப்பெரிய அவர் திராவிட கட்சியின் மீது இருக்க கோபமும் மாற்றம் இதற்கு திரும்பதும் உறுதியாக சொல்ல முடியாத சூழலில் தான் இல்லை ஏன் அப்படி சொல்ல வரேன்னா இந்த இளைஞர்களை இன்றைக்கு தவறான குறிப்பாக சாதிய உணர்வூட்டி திசை திருப்புகிற முயற்சிகள் மிக வலுவாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த இந்த காதல் திருமணம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரியா அல்லது சாதியானவ கொலைகள் தொடர்பானதாக இருந்தாலும் அது இளைஞர்களை மட்டும் குறிவைக்கிறது அது ஒரு 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 இஷ்யூ மட்டுமே கிடையாது அது ஒரு காஸ்ட் மட்டுமே கிடையாது இந்த யூத் ஏஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வகை அவன் அவனுடைய பொது அடையாளத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு சார்ஜ் அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துது இளைஞர்கள் மத்தியில் அது நிச்சயமாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் பிரதிபலிக்கும் நான் சொன்ன சார் நான் மொத்தமா மறுக்கல ஆனா தொண்ணூத்தி ஆறுல நாங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட சட்டமன்ற தேர்தல் முதல் தேர்தல் அதுக்கப்புறம் ஆரே மாசத்துல வந்து கூட்டணி நாங்க தன்னந்தனியா தான் நின்னோம் அதுல வந்து நான் இருக்கிற ஆவடி தொகுதியில ஐந்து கவுன்சிலர் ஜெயிச்சோம் அதே மாதிரி நிறைய பேரூராட்சிகளை பிடிச்சோம் எங்களுக்கு வந்து உள்ளாட்சியில் அமைப்புல இருக்கு உயிர் துடிப்போடு இருக்குன்னு காமிச்சோம் அது மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் நாங்க சட்டமன்றத்தில் தனியா நின்னு தோத்துட்டோம் ஆனா தனியாணின்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்ட இது உள்ளாட்சி தேர்தலையும் கணிசமான வாக்குகளை பெற்றோம் உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது சட்டமன்ற தேர்தல் வடிவத்திலிருந்து மாறுபட்டு சாதகமான விஷயங்கள் நடைபெற வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு ஆமா இப்ப அடுத்தபடியா இன்னொரு ஒரு இன்னைக்கு வந்து முக்கியமான செய்தி ஏற்கனவே பரபரப்பா பேசப்பட்ட செய்திங்கிற தொடர்ச்சியா கூட நம்ம எடுத்துக்கலாம் மாயாவதி அவர்களை பற்றி ஒரு ரொம்ப ஒரு குறைவான வார்த்தையை வந்து பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த முக்கிய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய தயாசங்கர் சிங் அவர்கள் ஒரு ரொம்ப ஒரு எல்லாரும் விமர்சித்தாங்க தமிழக முதலமைச்சர் கூட உடனடியாக கட்சியை விட்டு நீக்கணுங்கிற அளவுக்கு தமிழக முதலமைச்சர் சொன்னாங்க ஒரு அரசியல் ஈடுபடுற பெண்ணை பற்றி இப்பெல்லாம் பேசுவதா இவ்வளோ குறைவான வார்த்தையை பேசுவதா அப்படின்னு ரொம்ப வேதனை அடைஞ்சு கருதில் எல்லா கட்சியுமே கண்டனம் தெரிவித்தாங்க இந்த சூழ்நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகும் தயாசங்கர் சிங் அவர்கள் வந்து மீண்டும் வந்து மாயாவதியை பற்றி கண்ணிய குறைவா பேசியிருக்கிறார் இந்த விஷயங்களை நம்ம எப்படி பார்க்குறது அதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம ரொம்ப ஒரு அரசியல் முதிர்ச்சி பல்வேறு பல்வேறு கலாச்சாரம் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்ததற்கு பிறகும் ஒரு அரசியல் இருக்கிற பெண் அவர் பிறப்பு சார்ந்து பாலினம் சார்ந்து விமர்சிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க தேர்தலுக்கு முன்னாடி மாற்று அரசியல் மாற்று அரசியல் சொன்னாங்க இப்போ மாட்டு அரசியல் மாட்டு அரசியல் ஆகிப்போச்சு தயாசங்கர் சிங்க் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்தவர் அவர் வந்து மாயாவதி சம்பந்தமாக வைத்த குற்றச்சாட்டு உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் பல பேர் அந்த கட்சியிலே வந்து அவர் சீட்டுக்காக பணம் வாங்கி கொண்டாடும்பது அவர்களே சொல்லி வெளியேறிக்க செய்திகள்லாம் உண்டு அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை ஆனால் அவர் ஒப்பீடு செய்தார்ல ஒரு உபயச்சாரியோடு சம்மந்தப்படுத்தி ஒப்பீடு செய்தது தான் தவறுன்னு சொல்லிட்டு பலத்த கண்டனங்கள் நடந்தது இந்த மோடி அரசு என்ன அதெல்லாம் வந்து ஆரம் போட்டுட்டு எந்த பிரச்சனையும் இருக்கல வி கே சிங் சொன்னார் ரெண்டு தலித் இளைஞர்கள் வந்து குடிசையில் எரிஞ்சு சாம்படாப்போர் நாய் மீது கல் எறிஞ்சி நாங்கள் அடியுமான்னு சொன்னார் தாத்ரி சம்பவத்தின் போது கடுமையான ஒரு நிலைப்பாட்டை பிஜேபியினுடைய தலைமையோ அல்லது ஆட்சியோ எடுத்திருந்தால் நிச்சயமாக இருக்கும் ஆனால் ஜூலை தேதி குஜராத்தில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது மாட்டு தோலை உரிச்சு கொண்டிருந்த அந்த ப பாலுவாரியா என்கின்ற அவருடைய மகன்களை வந்து இந்த சிவசேனை கட்சியை சேர்ந்த தொடர் அடிக்கிறார் அப்போ ஜூலை பதினொன்றில் நடக்குது அதுக்கு பிறகு ஜூலை பதினஞ்சில் மிகப்பெரிய ஒரு ஒரு கலவரம் மாதிரி நடக்குது அதாவது பதினைஞ்சு லாரிகளில் வந்து மாட்டு இறைச்சியெல்லாம் அவர்கள் வந்து இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தினால் இறைத்த பொழுதுதான் மோடி அவர்களே அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் என்னை வேண்டுமானால் கொள்ளுங்கள் தலித்துகளை விட்டு விடுங்கள்னு சொல்லிட்டு ஆகவே அன்றைக்கே எப்படி வந்து சாட்சி மகாராஜ் பேசும்பொழுதோ அது நிரஞ்சன் ஜோதி பேசும்பொழுது அது யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசும் இவர்கள்லாம் பேசும்பொழுது கண்டனத்தை உடனடியாக பிஜேபி பதிவு செய்திருந்திருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தை புரோகங்கள் நிச்சயமாக வந்திருக்காது தமிழ்நாட்டினே முதலமைச்சரை சொல்கிறார் வார்த்தை சவுக்கடியால் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்காக என்னுடைய இதயம் உருகுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாங்க ஆக ஒரு கடுமையான குற்றச்சாட்டு அதுவும் அரசியலில் இருக்கின்ற பெண்களின் மேலே ஒரு 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 கீழ்த்தரை எண்ணத்தோடு வைக்கின்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்தது இன்றைக்கு தலைமை இல்லாமல் தலாடி கொண்டு இருக்கின்ற அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஈவி கேஸ் இளங்கோனவர்கள் கடுமையான குற்றம் லேடி மோடி என்று சொல்லிட்டு ஒரு 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 விமர்சன குற்றச்சாட்டை வைத்திருந்தார் ஆனால் வைகோ அவர்கள் அதை அதற்கு போய் ஆறுதல் சொன்னார் எதற்காக என்று சொன்னால் அந்த வீட்டை தாக்கினார்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வீட்டை தாக்குமென் என்பதற்காகத்தான் ஆறுதல் சொன்னார் இதுவரை அவருடைய வார்த்தைகளை என்றைக்குமே நாங்கள் நியாயப்படுத்தவில்லை அது தெளிவாக சொல்லிவிட்டார் ஆகவே பெண்கள் அரசியலில் இருக்கின்ற பெண்களுக்கு இது போன்ற நெருக்கடியை பிஜேபி அரசு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பது உண்மை அதே மாதிரி வந்து அது வந்து உணோலியும் குஜராத்தில் இருக்கின்ற உணவலியும் வந்து அந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து போயிட்டே இருக்குது ஆகவே இன்னைக்கு வந்து இதை மறைப்பதற்காக பிஜேபியினுடைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இப்பொழுது தலித் வீடுகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் இங்கே தமிழ்நாட்டிலேயும் இந்த தமிழிசை மரியாதைக்குரிய சம் தமிழிசை அவர்கள் தலித் வீடுகளில் போய் இன்னைக்கு ஆக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த தலித் சமுதாயத்தை ஆற்றுப்படுத்துவதற்காக அவர்களை சாந்தப்படுத்துவதற்காக இவர்கள் மேற்கொள்கின்ற ஒரு தேர்தல் வியூகமாகத்தான் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய முதன்மையான குற்றச்சாட்டு நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது எவ்வளவுதான் அரசியல் அதிகாரத்தில் உயர்ந்த இடத்தில் வந்தாலும் இந்திய சமூகத்தில் பிறப்பு பாலினம் இதை வைத்தே மதிப்பிடக்கூடிய அந்த ஒரு பொது புத்தி தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே இருக்குதுன்னு பார்க்கலாமா இல்லை அவர் சொல்கிற மாதிரி பாஜக கட்சிக்கான ஒரு விஷயமா அவர் அதை கொண்டு போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய பொதுவான ஒரு குற்றச்சாட்டை நம்ம வந்து மறுக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அதனுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் தலித்துகளை இஸ்லாமியர்களை கடுமையாக வார்த்தைகளால் இழிவுபடுத்தி விமர்சிக்கிறது என்பது ஏற்கனவே பரவலாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதை கட்சி வந்து நிச்சயமாக கண்டித்து அதுபோன்று ஏன்னா பொது வாழ்க்கைக்குள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறு பேசுதல் கூடாது நாகரிகமாக பேச வேண்டும் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆனால் அதை கட்சியாக மட்டுமே பார்த்துட முடியாது எல்லா இடங்கள்லையும் உள்ளூர் அளவில் இருக்கக்கூடிய ஒரு சாதிய அரசியலும் அதற்குள் இருக்கிறது வெளியூர்லேருந்து நான் போயிட்டு இந்த கட்சிக்காரன்றதுனால போய் உத்தரப்பிரதேசத்தில் போய் உட்காந்து நான் வந்து மாயாவதியை திட்டம் அந்த ஊரை விட்டுலாம் வெளியே வர முடியாது அந்த ஊரில் அந்த தலித் சமூகத்தை காலம் முழுதும் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயர்சாதி வகுப்பை சார்ந்தவனால் நான் உள்ளே இருக்கிறதுனால தான் என்னால் விமர்சிக்க முடியுது தயாசங்கர் அந்த வகையில் தான் நம்ம அதை பார்க்கணும் அதே சமயத்தில் அவர் வைத்த குற்ற நாட் ஓன்லி பார்ட்டி மேட்டர் அது பார்ட்டி மட்டுமே கிடையாது பார்ட்டி மட்டுமே ஒரு பிரச்சனையானதாக கிடையாது அதில் வந்து காஸ்ட்டுங்கிறது மிக வலுவாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி வச்சிங்களேன் இப்போ ஐயா சொன்ன மாதிரி இப்போ ஈவி கே எஸ் நம்முடைய முதன் முதல்வரை வந்து விமர்சித்தார்ன்றதுனால அவர் காங்கிரஸ் கட்சியாக இருந்ததுனால விமர்சித்தாரா கிடையாது ஒரு ஆண் என்பதனால ஒரு பெண்ணை விமர்சித்துக்கிறது இயல்பா எப்படி ஒரு ஆண் இப்படி பெண்ணை விமர்சித்த விட முடியுமோ அதே போல ஒரு சாதிக்காரன் வந்து ஒரு தலித்தை வந்து விமர்சித்த முடியும் அந்த அடிப்படையில் தான் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் இது மற்ற எல்லா கட்சியிலேயுமே இருக்குது அது எங்கெல்லாம் வெளிப்படும்னாக்கா கூட்டங்களில் வெளிப்படும் இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் அது கொஞ்சம் மிக வெளிப்படையாக இருப்பது அதை வந்து அவர் எதிர்காலத்தில் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது நம்ம மறக்க முடியாத குற்றச்சாட்டு இல்லை இதுல வந்து வெளிப்படையாக வந்து மாயாவதியினுடைய அரசியல் செயல்பாடுகளை தான் விமர்சிக்கிறார் விமர்சித்த வடிவங்கிறது ரொம்ப ஒரு கண்ணிய குறைவா இருக்குங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஆனால் இதுல அவர் விமர்சித்தது இந்த அரசியல் கட்சியா நீங்க நடத்துறது வந்து ஒரு த தர விமர்சனத்துக்குரியது ஊழல் தான் வேறு வடிவத்தில் அவர் நம்ம என்ன சொல்ல வரணும் கேட்டீங்கன்னா அவர் டெக்னிக்கலா சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா நீங்கள் வந்து பணத்துக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு நாய் இதான் அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு பணத்துக்கு பின்னால் செல்லக்கூடிய நாய் அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே சுவாமி பிரசாத் மௌரிய அந்த கட்சியிலேருந்து வெளியே போயிருக்கக்கூடிய ஆர் சௌ ஆர்கே சௌத்ரியும் அவங்க வச்ச குற்றச்சாட்டு தான் என்ன இந்த அம்மா மாயாவதி அவர்கள் எலெக்ஷன் ரெண்டாயிரத்து பதினாலு வளரதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணுறாங்க வேட்பாளர்களுக்கான ஆள்களை நியமித்து அது தொகுதியை வந்து பணத்துக்கு விற்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இது வந்து பகுஜன் சமாஜ் கட்சி மட்டுமே செய்யலை எல்லா கட்சிகளும் குதிரை பேரத்தை வந்து செய்து கொண்டுதான் இருக்குது அதில் என்ன ஒரு கா நான் இதில் அரசியல் இருக்கிறதா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஆதரவு வலுவாகி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது இப்போ தலித் அந்த பிஎஸ்பி முஸ்லீம் கட்சிகளுடைய வலு கூடுதலாக வருகிறது காங்கிரஸ் கட்சியிலேருந்து மூன்று இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் வெளியே வந்தது அப்புறம் சமாஜ்வாடியிலேருந்து ஒரு எம்எல்ஏ இஸ்லாமிய எம்எல்ஏ வெளியே வந்தது கட்சியினுடைய பொதுச்செயலாளராக அவர் சித்திக் அவர் நியமித்தது தொடர்ச்சியாக அவர்கள் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த லாபி இன்னொரு பக்கத்தில் வேறு வகையான விமர்சனங்கள் இருக்குது நான் என்ன இல்லைன்னு மறுக்கல பிஎஸ்பி மேலே ஆனால் இது வந்து ஒரு பெரிய அளவில் அச்சுறுத்தலாக அமையுது இந்த இது இது ஆகுதுன்ட்டு இதே சமயத்தில் தயாசங்கர் வந்து தூக்கி எறியப்பட்டவர் பாரதிய நகர் வந்து அடிப்படையிலிருந்து வெளியே தூக்கி இது பண்ணார் அவர் மேலே வந்து வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டிருக்கிறது அதை மீண்டும் தன்னுடைய காஸ்ட் ஃபோர்சஸாக அவர் மாத்துகிறார் என்று நான் பார்க்குறேன் நான் அது ஒரு கட்சியினுடைய அடிப்படையாக மட்டும் பார்க்கறது வெறுமனே அதில் பிஜேபிங்கிற அந்த கருத்தில் மட்டும் நிச்சயமாக இல்லை ஒரு ஆண் தன்மையும் ஒரு சாதி மனுஷன் இருக்குன்னு இருக்கு நிச்சயமாக இருக்குது இந்த சார் சொல்றதை நான் ஆமோதிக்கிறேன் ஏன்னா வந்து குஜராத்தில் வந்து சோம்நாத் மாவட்டத்தில் இருக்கிற மொட்டியெண்டு கிராமத்தில் ஜூலை பதினொன்னா தேதி தான் அந்த பாலுவாரியான்களுடைய மகன்கள் வந்து தாக்கப்படுகிறார்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள் வாகனத்தின் பின்னால் வந்து கட்டியமைக்கப்படுகிறார்கள் ஆனால் எந்த விதமான ரியாக்ஷனும் மாநில அரசும் செய்யலை மத்திய அரசும் செய்யலை ஆனால் ஜூலை பதினெட்டாம் தேதி அந்த சோம்நாத் நகர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி பதினேழு லாரிகளில் மாட்டு விட்டு கொண்டு வந்து குவித்த போது தான் அதனுடைய வீரியத்தை உணர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் பேச ஆரம்பித்தது கொஞ்சம் செயல்பட ஆரம்பித்ததுன்னு சொல்ல வேண்டும் அதே மாதிரி தயாசங்கர் சிங் எதிர்ப்பான ஒரு போராட்டக் களம் மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்தபொழுதுதான் அவர் மீது கைது நடவடிக்கைக்கு போனார்கள் எஃப்ஐஆரே போடப்படவில்லை பிறகு அழுத்தம் வந்த பிறகு தான் எஃப்ஐஆர் போடப்பட்டு கைது செய்யப்பட்ட ஒரு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டது என்பது வெளி உலகத்திற்கு ஒன்று தான் அவர் பெரிய நடவடிக்கை கிடையாது வழி இல்லாமல் எடுத்தாங்க தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற காரணத்தை அடுத்த ஆனால் என்ன நிலைமைன்னு சொன்னால் அவர் கைது பண்ணிட்டு நடவடிக்கை எடுத்த பிறகு அவருடைய மனைவிக்கு பாரதிய ஜனதா கட்சியில மாநில அந்தஸ்திலே ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கிறார்கள் என்பது நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி பாஜக இந்த விமர்சனத்தை எந்த அளவு பொருட்டாக எடுத்துக்கொண்டிருக்கிறதுக்கு இது உதாரணங்கிறது உதாரணம் இந்த விஷயத்துல ஒரு ஆணாதிக்க மனநிலை ஒரு இங்கே இருக்கக்கூடிய அந்த சாதிய உள்ள அதுதான் மிக சாதிய மனநிலை தான் மிக முக்கியமானது அதாவது பாரதிய ஜனதா கட்சிங்கிற அந்த கட்சி போர்வையை கொண்டு ஏற்கனவே காலங்காலமாக தலித்துகளுக்கும் இடைச்சாதிகளுக்கு எடுக்கக்கூடிய அந்த பிளவை கூர்மைப்படுத்தி தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் இப்போ அண்மையில் தேசிய குற்றாவணி அறிக்கையை வெளியிட்டிருக்கு இப்போ இங்கே யாரும் தமிழ்நாட்டில் பசுத்தோலெல்லாம் உரிக்கலாம் மாட்டுக்கரியை வச்சு இல்லை இங்கே யாரும் பெரிய அளவில் அதுக்கான மதக்கலவரங்களே இல்லை ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் முதல் பட்டியலில் வன்கொடுமையிலையும் இருக்குது சாதிய முதல்களை இரண்டாவது மாநிலமாகவும் தமிழ்நாட்டு இருக்கு எப்படி இது சாத்தியமானது அப்படின்னு சொன்னா இதுதான் இதற்குள்ள இருக்கக்கூடியது கட்சியா மட்டுமே ஆமா கட்சியாக மட்டுமே பார்த்து விட முடியாது ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய சாதிய விஷயம் என்பது மிக வன்மமாக அதற்குள்ள உத்தரப்பிரதேச எழுநூத்தி இருபத்தி நாலு ஜாதிய சம்பந்தமான கலவரங்கள்னு சொன்னா தமிழ்நாட்டில் நானூத்தி இருபத்தாறு ஜாதிய கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுனா இரண்டாம் நிலையில நம்ம இருக்கிறோம் ஆகவே அதனுடைய தாக்கம் இங்கே வந்து விடுமோ என்கின்ற அந்த அச்சம் இருக்கிறது இங்கே இந்த இடத்துல தான் உங்களிடம் ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இங்கே வந்து பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் பாஜகங்கிறது உத்தரப்பிரதேசம் போன்ற வடமாநிலங்களும் ஒப்பிடும்போது தமிழகத்தில் ரொம்பவும் கீழே தான் இருக்கிறாங்க வலிமையான கட்சின்னு சொல்ல முடியாது அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வனநிலை வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அளவுக்கு அதற்கு இணையாக அந்த அளவுக்கு ஒரு மத அடிப்படைவாதம் இருக்கிற மாநிலத்துக்கு இணையா தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்மா இல்லை அது ஒரு கட்சி ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் ஆதிக்க சிந்தனை உள்ளவர்கள் எல்லா இடத்துலையும் பரவி நிறவி கிடக்கிறார்கள்

ஆனால் அந்த பக்குவம் எப்படி இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதறிக் கொண்டிருக்கிறது வெளியறி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை ஆக பிறந்த மண்ணிலே இந்த ஜாதிய கலவரங்கள் இரண்டாவது இடத்தை தமிழ்நாடு பிடித்திருக்கிறது என்பதை நமக்கு உண்டான நமக்கு உண்டான மிகப்பெரிய பலவீனமாக வந்து மனநிலையை வந்து வேலையை செய்வதற்கான பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கும் இருக்குல்ல தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு சமூக கட்சி சமூக இயக்கங்களுக்கும் இருக்கிறது அந்த கடமை ஆற்ற வேண்டும் முழுமையாக ஆற்ற வேண்டும் தீவிரமாக ஆற்ற வேண்டும் இது போன்ற கலவரங்கள் வராமல் தடுக்க வேண்டும் இதுல வந்து முதல் ரெண்டு இடங்கள்லாம் வரக்கூடாது நம்ம வந்து கடைசி இடத்துல பட்டியலில் இருந்தால் தான் பெரியாருக்கும் பெரிஞர் அண்ணாவுக்கும் செய்த நாம் செய்கின்ற ஒரு தொண்டுழியமாக இருக்கும் அடுத்து ஒரு இன்னொரு முக்கியமான செய்தி இது பொதுவாகவே இந்த நாட்டுக்கு பொதுவான செய்தி அதாவது காஷ்மீர் பிரச்சனை குறித்து இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு அரசுக்கு எதிராக பேசினால் அது ஒட்டுமொத்த தேசத்துக்கு எதிராக பேசுனது மாதிரி கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது முதல்ல ஒரு அரசுங்கிறது வேற ஆளுங்கட்சிங்கிறது வேற கட்சி வேற அரசு வேற நிர்வாகம் வேற ஆட்சி வேற ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு கட்சியவோ கட்சி தலைமையோ ரூலிங் பார்ட்டியோ விமர்சித்தா உடனே வந்து தேசத்துக்கு எதிரான வழக்கு ஒரு தேச துரோக வழக்குங்கிற மாதிரி செடிஷன் வழக்கு போடக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னு வந்தப்போ உச்சநீதிமன்றம் அதை கடுமையாக கண்டிச்சு இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க இப்போ நீங்கள் வளர்க்குறீங்கிற முறையில் உங்களுக்குலாம் தெரியும் அதாவது இந்த அரசை விமர்சித்தால் விரோதம் என்பது அரசனை விமர்சிக்க கூடாதுங்கிற அந்த நிலவுடைமை காலத்திலேருந்தே அந்த மன்னர் மனநிலையிலிருந்து வந்ததுன்னு சொல்லி நம்ம கான்ஸ்டியூஷனில் விவாதங்கள்லாம் நடந்து மாற்றியிருக்கிறாங்க இறையாண்மை என்பதற்கு வேறு பொருள் சொல்லி இப்படி தனிநபர் அரசு அரசியல் கட்சியை விமர்சிக்கிறத அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு பெரிய விவாதங்கள்லாம் நடந்திருக்கு ஆனால் இன்னும் அந்த மனநிலையில் அவதூறு வழக்குகள் போடப்படுது எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக காஷ்மீர் பிரச்சனை குறித்து பேசினாலே தேசத்துறோகம் போடுறதை அப்படி பார்க்குறீங்க அதாவது ஒன் டுவெண்ட்டி ஃபேர்ஏ செடிஷன் ஐபிசி என்பது எடுக்கப்பட வேண்டும் என்பது மதிமுகனுடைய நிலைப்பாடு பல கட்சிகளுடைய நிலைப்பாடு நான் தவறாக சொல்லவில்லை காரணம் வந்து ஜனநாயகத்தினுடைய மாண்பு ரைட் டு டிஃபர் ரைட் டு டிஸ்கஸ் ரைட் டு கிரிட்டிசைஸ் விமர்சனம் என்பது தவிர்க்க முடியாது அதனால்தான் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கிறது அரசாங்கத்தினுடைய திட்டங்களை விமர்சனம் செய்தாலே அது வந்து செடிஷனுக்கு வந்து டான்டமோன்ஸ் ஆகாது என்கின்ற ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுத்துருக்கிறது அதையே தான் இப்பொழுதும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அது எடுக்கப்பட வேண்டும் என்னடா ஒவ்வொரு ஆளுங்கட்சியும் தன்னை விமர்சிக்கின்றவர்களை இது வந்து ஒரு கேடை பயமரத்துகின்ற அச்சுறுத்துகின்ற ஒரு கருவியாக இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது கடந்த காலத்தில் நாங்கள் அதுக்கு கடந்த காலத்தில் காலகாலமும் நாங்களும் அதுக்கு வந்து பலியாக இருக்கிறோம் அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தேச துரோக வழக்கினால் அதிகம் பாதிக்கப்பட்ட அமைப்பு அது ஒண்ணும் ராஜா அண்ணாமலை மன்றத்திலே ஈழத்திலே நடப்பது என்கின்ற ஒரு நிகழ்ச்சி தலைமை வந்து எங்க கட்சியை விட்டு போன கண்டப்பனுடைய தலைமையில் நடக்குது அவர் தான் பேசினார் அவர் தவறாக பேசல அதுக்காக அவர் கட்சி விட்டு போயிட்டாதான் நான் தவறாக பேசினா சொல்லதில்ல ஈழத்தில் இந்த எங்களுடைய தொப்புள் கொடி உறவு பிரச்சனையை மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் இந்திய ஒருமைப்பாடு என்பது இது இதெல்லாம் சொல்கிறது தானே இது செய்யுங்க அப்படின்றதுக்காக சொல்கிற வார்த்தை அதற்காக வந்து தேச துரோக குற்றச்சாட்டு போடப்பட்டது அதில் என்ன நிலமை அப்படின்னு சொன்னால் அவர் கட்சி விட்டு போனதுனால சார்ஜ் ஷீட் போடும்போது கண்ணப்பனை விட்டார்கள் வைகோ இன்றைக்கும் அதை வந்து வழக்கு மழக்க மன்றத்தில் இப்போ ட்ரையலுக்கு வந்திருக்குது நிச்சயமாக நாங்கள் நிறுவி போன்றது வேறு அதனால் பல வழக்குகளை நாங்கள் சந்தித்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய இயக்கத்தை வந்து உடைக்கும் எல்ஜி செஞ்சி வைத்து உடைக்கும் பொழுது அதை வந்து கை கண் இது வந்து மன்மோகன் சிங்கனுக்கு யுபிஏனுடைய தலைவராக இருக்கின்ற சோனியா காந்திக்கும் மன்மோகன் சிங்குக்கும் அவர்களை முதல்வராக இருக்கின்ற கலைஞர் அவர்களை குறித்து ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருக்கின்ற சில வாசகங்கள் வார்த்தைகள் எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டாங்க இதே இது போன்ற வழக்கு எல்லாம் போட்டிருக்காங்க ஆக அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் எழுத்தாளர்கள் மாத்திரமல்ல எல்லாருமே இன்றைக்கு ஏறக்குரிய அந்த தாத்ரி இது அணு உலைக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை சார்ந்த அந்த கார்ட்டூனிஸ்ட் இருக்கார் அசீம் திரிவேதி மாத்திரமல்ல எழுத்தாளர் அருந்ததி ராய் மாத்திரமல்ல மனித உரிமை ஆளுநர் விநாயக்கு விநாயக் சிங் விநாயக் சிங் மாத்திரமல்ல ஜேஎன்யூ சார்ந்த கன்னியாகுமார் மாத்திரமல்ல இன்றைக்கு பல பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு கொடுமையான காலகட்டத்தில் இக்கட்டான காலகட்டத்திலே உச்சநீதிமன்றம் இது கொடுத்திருக்கின்ற அந்த தீர்ப்பை அவர்கள் கண்டுபிடி கடைபிடிக்க வேண்டும் ஆர்டிகல் நைன்டீன் கொடுத்துருக்கிற வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் என்பது ஆர்டிக்கல் நைன்டீனில் பதிவு செய்யப்பட்ட ஒன்று ஆனால் அதற்கு இன்றைக்கு அரசாங்கத்தை விமர்சனம் நீங்கள் சொன்ன மாதிரி மன்னராட்சி காலத்தில் இருக்க வேண்டிய அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் செடிஷனு இன்றைக்கி மாட்சி காலத்திலேயே

நீங்கள் இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க அரசு ஒரு எப்படிப்பட்ட டூலாக அதை பயன்படுத்திக்குதுன்னு பார்க்குறீங்க இதை நம்ம வரவேற்க வேண்டியது தான் ஒரு சரிபாதி தான் இதில் வந்து வரவேற்கக்கூடிய இடமாக இருக்கிறது பிரசாந்த் பூஷன் வைத்த ஆர்கியூமெண்ட்டில் இப்போ லலித்தும் சரி மிஸ்ராவும் சரி அந்த ஆர்கியூமெண்ட்டை ஷார்ட் பண்ணி தான் அதை என்ன பண்ணுறாங்க சரி பேசுவதற்கு அனுமதி கொடுங்க செயல்படுறதுக்கு அனுமதிக்காதீங்க இதுதான் அதில் சொல்லியிருக்கு அதை நீங்கள் முழுசாக வாசிச்சிங்கன்னு சொன்னால் அந்த தேச துரோகத்தை விமர்சா பேசுவதற்கு விமர்சித்தால் அதை நீங்கள் வழக்கு உடனே போடாதீங்க அதில் தேச துரோக வழக்குன்னு எடுத்துக்காதீங்க அதை ஆனால் அதற்கு எதிராக போராடினால் வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவர்களை தேச துரோக வழக்கு இதை வந்து நீங்கள் கைது பண்ணுங்கள் அப்படி தான் அந்த ஆர்கியூமெண்ட்டில் மிஸ்ராவும் மிஸ்ராவுनंலリート வைக்கிறாங்க அதனால இதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. அப்ப நான் பேசுகிற ஒரு உரிமை இருக்குன்னா, எனக்கு செயல்பட்டுக்கு இடம் இருக்குறோம்ல? மிக முக்கியமான விஷயம். பேசினாலே செடிஷன் பாயுவதற்கு பதிலாக, நீ செயல்பட்டால்தான் பாயுங்கற மாதிரி. ஆமா, அப்ப நீ செயல்பட ஒரு படி ஒரு படி எடுத்துக்கலாமா? ஒரு படி வெற்றி இல்லை. அது ஏற்கனவே இருக்கு நம்முடைய கான்ஸ்டியூஷன் ரைட்ல இருக்கு. இத போய் இத போய் திரும்ப நினைவபுபடுத்த இறங்க நம்ம எடுத்துக்க வேண்டியது. அது ஆர்டிகிள் 19-ல அது ஒரு போடானிதி நீதிமன்ற தீர்ப்பளே என்ன சொல்லிருக்காங்க? மியர் வெர்பாட்டிக் ஸ்பீச் இன் ஃபேவர் ஆஃப் ஏ பான்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்.

ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடு தான் அது போகணும் அது எல்லாமே அதுக்குள் இயல்பாக இருக்கின்ற பொழுது அதை மீண்டும் வந்து வெட்டி குறுக்கி வெட்டி குறுக்கி பேசணுங்கிற அவசியமே இல்லை நான் அரசை விமர்சிப்பதற்காக இருந்தாலும் சரி அல்லது நான் அரசிடம் முரண்படுவதை செயல்பாட்டின் வடிவமாக முன்வைப்பதற்கும் சரி அது எனக்கு உரிமை சார்ந்த ஒரு விஷயம் அவற்றை மறுத்து மீண்டும் இதுபோன்று உடனே பேசிட்டா என்னுடைய கருத்துறைமையை வந்து மறுத்து அதை தேச துரோகமாக வழக்கு பதிவு செய்துவிட்டு அந்த அதே அந்த கடைசி அளவு கூட உரிமை இல்லாமல் செய்யக்கூடியதை குரல் வலையை வந்து நெரிக்கக்கூடியதை ஒரு அரசு செய்யக்கூடாது அந்த வகையில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்து வரவேற்க அந்த உத்தரவு வந்து வரவேற்கும் இப்போ உள்ள தீர்ப்பு படி பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு வைக்கிற குற்றச்சாட்டு வந்து இது வந்து அரசு மீதான பழிவு அது தேச துரோக வழக்கு அரசுக்கு எதிரானதுங்கிற அடிப்பில் போடப்பட்டாலுமே ஒரு தனிநபர் இதோட போடப்படுது பொய் விளக்காக போடப்படுது தேசத்துக்கு அதாவது தன் மீது பேசுனா

இப்ப அரசாங்கமே ஒரு தேச துரோக வேலையை செய்கிறது என்ன ஒரு நாட்டினுடைய மக்கள் மீது பெல்லட் குண்டுகள வந்து பாய்ச்சது இது தேச துரோகம் அப்ப இந்த செய்வது அரசு செய்வது தேச துரோகம் இல்ல ஒரு தேசத்தினுடைய மக்கள் மீது இப்ப அதே அரசு பயங்கரவாதம் சொல்லலாம் நானே அதே மக்களை தான் விமர்சிக்கிறேன் நான் விமர்சிக்கிற நான் வந்து தேச துரோகமாக மாறு மக்களா ஆளும் கட்சியாக ஒரு ஒரு அது வந்து அந்த வரையற வந்து இதற்குள் வந்து மிக பிரசாந்த் பூஷனுடைய ஆர்குமெண்ட் ரொம்ப ஷார்ப்பா ஒரு வைக்கிறார் அவர் அப்போ இந்த பெல்லட் குண்டுகளை இன்னைக்கு வந்து பயன்படுத்துகிறீர்கள் அதை கடைசியாக இப்போ மிளகாப்படி இது வரைக்கும் இப்போ வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த நாடு வந்து தீர்மானித்து எடுத்த ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசி முடிவெடுக்கக்கூடிய விஷயமாகவா இருக்கு எப்படி ஒருபடிதான் முன்னேறிங்கிற மாதிரி இதுலயும் ஒருபடி அவங்க இறங்கி வந்திருக்காங்க பல்லட் குண்டுகளுக்கு பதிலாக மிளகா பிடினா அவங்க இறங்கி வந்திருக்காங்க அதாவது மாண்பமை நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா அவர்களும் லலித் அவர்களும் சொன்ன அந்த அமர்வு இன்னைக்கு சொன்னது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டியே தெல்ல தெளிவாக உச்ச தெளிவாக ஒரு சொல்லி இருக்குது என்னன்னா அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எதிர்த்து பேசுவது எந்த வகையிலும் தேச துரோக குற்றச்சாட்டுக்கு தேசத்துக்கு எதிரானதாக கருதக்கூடாதுன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தீர்ப்பிலே பதிவு செய்திருக்காங்க விமர்சிப்பது அப்படிங்கிற விஷயமே வருது ஆமா அரசை மாத்திரம் இல்லை ஒரு ஆட்சி ஆட்சியினுடைய தலைவரை விமர்சிப்பது கூட அந்த அந்த வகையில் தான் வந்து வெறும் அரசனுடைய திட்டங்களை மாத்திரம் இல்லை அன்னைக்கு வந்து முதலமைச்சராக மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் பாரதி ராஜா அவர்கள் ஏதோ வந்து ஈழ பிரச்சனை சம்பந்தமாக கலைஞரை விமர்சனம் செய்து விட்டார் என்று அவர் மீட்டு வீட்டு மீது தாக்குதல் நடந்தது அதை வைகோர்கள் கண்டித்து கடுமையாக வந்து போதிட்டார் அதுக்கு ஒரு கேஸ் போட்டாங்க சட்டபூர்வமான நடவடிக்கை கிடையாது அது இல்ல டெபமேஷன் கேஸ் போட்டாங்க டெஃபமேஷன் அதாவது எப்படி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ தவறாக பயன்படுத்தப்படுகிறோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஃபோர் நைன்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி இருக்கிறதில் டெஃபமேஷன் கேஸ் அதுவும் தவறுதலாகலாம் பயன்படுத்தப்படுகிறது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் வந்து கடந்த காலத்தில் ஆமாம் விஜய் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவருடைய இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறது இது மாதிரி வந்து டெஃபமேஷன் கேஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறது அதுக்கு பிறகு வந்து அலைகழிக்கப்படுகிறான்னு சொன்னால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்போ அரசு சில விஷயங்களை தீர்மானித்து முன்முடிவாக அது யாரும் பேசக்கூடாது செயல்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு சாதகமாக தான் தேச துரோக வழக்கும் அமது வழக்குகளும் போடப்படுறதா நீங்கள் கருதுறீங்க அது 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 நினைக்கிற விஷயங்களை யாரும் எதிர்த்து பேசக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை தான் எல்லாத்துக்கும் பொதுவாக அரசுங்கிற அமைப்புக்கு இருக்குதுன்னு பார்க்குறீங்க நீங்கள் ஆமாம் நிச்சயமா இப்போ அதாவது இப்போ ஏன் பேசுகிறத வந்து உடனே தேச துரோகம்னு அரசு எடுத்துக்கிச்சிங்கிற ஒரு கேள்வியே இருக்குது ஏன் அரசு எடுத்துக்கிச்சி அரசு எடுத்துக்கலாம் அப்படி நான் பேசுவது தேச துரோகம்னு உடனே ஒரு எடுத்து எடுத்துக்கொள்ளலாமா அப்படி எடுத்துக்கொண்டதனுடைய விளைவாகத்தான் அப்படி எடுத்துக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்து இன்றைக்கு நீதிமன்றம் சொல்ல வேண்டியது நிலைக்கு ஏற்படுகிறது செயல்பாட்டு வடிவங்களில் வேறு வகையான சில நம்ம எக்ஸ்ட்ரீமிசம் விமர்சனங்கள் வேறு ஆனால் சாதாரண ஒரு ஜனநாயக பூர்வமான அடிப்படை நடவடிக்கைகளை கருத்து சொல்லுவதை என்னுடைய நான் செயல்பாட்டுக்கான உரிமைகளை மறுக்கிறது என்பது இப்போ அம்னஸ் இன்டர்நேஷனல் மையப்படுத்தி தான் இது வந்து மிக தீவிரமாக பேசப்பட்டது

அலங்கரிக்கப்பட்ட ஒரு காகித குப்பையாகத்தான் நிதர்சனமான உண்மை இந்த அவதூறு வழக்குகளும் தேச துரோக வழக்குகளும் தமிழ்நாடாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் சுதந்திரத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் இருந்தாலும் போற்றப்படுகின்ற பல தலைவர்கள் அதை சந்திச்சிருக்கிறாங்கிற விஷயத்தையும் நம்ம இங்கே பதிவு செய்யணும் இன்றைய காலை நேரத்தில் பல்வேறு செய்திகள் அந்த செய்திகளை என்ன நம்ம பரிணாமங்களை நம்ம ஆராயணுங்கிற என்பது குறித்து நீங்கள் இருவருமே உங்களுடைய அனுபவத்தில் ரொம்ப பல்வேறு விஷயங்களை பதிவு செஞ்சீங்க அதற்காக முதல் பார்வை நிகழ்ச்சி உங்க இருவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்